தூத்துக்குடி வேலவன் ஸ்டோர் இப்போ சென்னையில் டி நகர் உஸ்மான் ரோட்ல. எனக்கு ரெக்கக்னிஷன் நல்லா இருந்தது, என்ன ஆனந்தம் சன்னுட்டு, பட் எனக்கு அப்ரிசியேஷன் இருந்ததுதான் எனக்கு தெரியல. தொடர்ச்சியாக ஃபிலிம் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் எனக்கு கூப்பிட்டு எனக்கு படம் கொடுக்க ஆரம்பித்தாங்க. எங்கள் அப்பா அவ்வளோ சந்தோஷப்பட்டார். முதல் படம் எனக்கு அட்வான்ஸ் கொடுத்தது 25,000 ரூபாய் கொடுத்தது இப்ராஹிம் ரவுத்தர் ரவுத்தர் ஃபிலிம்ஸ். அது தொடர்ச்சியாக ரவுத்தர் ஃபிலிம்ஸில் பல படங்கள் விஜயகாந்த் சார் சப்போர்ட்டோடு பண்ணிக்கிட்டே இருந்தது. எனக்கு இந்த ட்விட்டர்னால ஒரு சில சங்கடமும் வந்திருக்கு. ஃபீல் பண்ணேன், என்னடா இது தப்பாக செய்தி போட்டோமா. அப்புறம் 5ஆம் தேதிக்கு இன்னொரு பணம் வருது. நான் உடனே அக்கௌண்ட் வந்து ஃபோன் பண்ணி சொல்கிறேன், இல்லை சார் கோவிலில் எல்லாம் நீங்கள் சஃபர் ஆகுறீங்க, உங்களுக்கு தீபாவளிக்காக இன்னொரு சம்பளம் கொடுக்க சொன்னார். எனக்கு கோவிட்டு வந்து கஷ்டம் இல்லாதபடி கமல் சாரும் சரி பிரபு சாரும் சரி விக்ரம் பிரபு சாரும் சரி என்னை செய்தி போட்டாங்க. எங்கள் அம்மாவுக்கு நான் சினிமாவுக்கு வரணும்னு ஆசையே இல்லை, ஏன்னா எங்கள் அப்பா கிட்ட அவ்வளோ ரிட்டர்ன் செக்ஸு அவ்வளோ இருந்தது வீட்டில். அப்போ அந்த காலத்தில் என்ன சார் என்ன சம்பளம் கொடுப்பாங்க சார், 1,000 ரூபாய் 500 ரூபான்னு அது பெரிய சம்பளம். அது மாதிரியாக இருந்தது. எனக்கு முதல் படம் வந்து ஊமை விழிகள், 1986 ஆகஸ்ட் 15 இந்த படம் ரிலீஸ் ஆச்சு. இந்தியா கிளிஸ் நேர்கள் அனைவருக்கும் சுபாஷின் இனிய வணக்கம். இப்போ நம்ம கூட யார் இருக்காருன்னா, இவருக்கு அறிமுகமே தேவையில்லைங்க. சினிமா உலகத்தில் ரொம்பவே பிரபலமான ஒரு மனிதர். எந்த ஒரு ஆடியோ லான்ச்சு என்ன ஒரு சினிமா ஃபங்க்ஷனாக இருந்தாலும் இவருடைய கான்ட்ரிபியூஷன் அதிகமாகவே இருக்கும். ஸோ 35 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள ஒரு சீனியர் பிஆர்ஓ டைமண்ட் பாபு சார் தான் நம்ம கூட இருக்காரு. வணக்கம் சார். வணக்கம் சார், ரொம்ப நன்றி. இந்தியா கிளிஸ்க்காக என்னை பேட்டி எடுக்கிறதுக்கு நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். தேங்க்யூ ஸோ மச். பிஆர்ஓ அப்படின்னாலே ரொம்ப சினிமாவுக்கு ஒரு முக்கியமான ஒரு பணி. ஸோ எவ்வளோ ஒரு ஆர்டிஸ்ட்டை நீங்கள் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்டுருக்கீங்க, எவ்வளோ விழாக்கள் எடுத்து நடத்திருக்கீங்க, இவ்வளோ ஒரு பெரிய அனுபவம். ஸோ பிஆர்ஓ அப்படின்னா என்னது சார்? சார் ரொம்ப ஃப்ராங்காக சொல்லணுன்னா, நான் ஃபிலிம் நியூஸ் ஆனந்தனோட சன்னு. அப்பா வந்து ரொம்ப பயணியர். அப்பா தான் இந்த பிஆர்ஓ ப்ரொஃபஷனுக்கே அடிக்கல் போட்டவர். அவர் தான் இந்த பிஆர்ஓவே உருவாக்கினவர். எனக்கு தெரிஞ்ச அப்பா காலத்துக்கு முன்னே யாருமே பிஆர்ஓ இருந்தது கிடையாதுன்னு எங்கள் அப்பா சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ முதல் முதல் மக்கள் தொடர்பு இல்லை பொதுஜன தொடர்புன்னு எங்கள் அப்பானால் தான் உருவாச்சு. 1958 திரு எம்ஜிஆர் சார் நாடோடி மன்னன் படத்திற்காக எங்கள் அப்பா முதல் முதல்ல படத்துக்கு பிஆர்ஓ ஒர்க் பண்ணார். ஒரு காலத்தில் என்ன ஆகிப்போச்சு, நான் வந்து டைமண்ட்ஸ்னு ஒரு கலை நிகழ்ச்சி அதாவது ஒரு அசோசியேஷன் ஆரம்பித்தேன். நான் பேங்க்கில் ஒர்க் பண்ணிகிட்ருந்தேன். ஆரம்பிக்கிறச்ச படங்கள் வாங்கி எங்கள் பேங்க்கில் வேலை செய்கிற மெம்பர்ஸ்க்கு மட்டும் நான் ஸ்க்ரீன் பண்ணிகிட்ருந்தேன். அப்படி பண்ணுறச்சா அந்த டைமண்ட்ஸ் அசோசியேஷனில் ஒரு முறை சின்னசாமின்றவரை போய் நான் மீட் பண்ணுறேன். அவர் தான் வந்து மணல் கயிறு படத்தை வந்து விநியோகித்து பண்ணியிருக்கார், டிஸ்ட்ரிபியூட்டர். ஸோ அவரை போய் பார்த்து, சார் இந்த படம் வந்து என்னோடய அசோசியேஷன் கொடுங்கன்னு கேட்டேன். அவர் உடனே சம்மதித்து என்னோடய பேக்ரவுண்டெலாம் கேட்டுட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டு எனக்கு மணல் கயிறு படம் கொடுத்தார். போக 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 அவங்க பிஆர்ஓ ஒர்க்கை பற்றியே கேட்டுட்ருக்காங்க. எனக்கு ஒன்றுமே புரியல, என்ன சொல்ல வர்றாங்க என்னன்னு தெரியல. அதுக்கப்புறம் அப்பாவை மீட் பண்ணோம் அப்படின்னா, நிறைய பேர் அப்பாவை மீட் பண்ணேன். வந்து அந்த படத்தோட டீட்டெயில்ஸ், அதாவது இந்த படம் வந்து மர்டர் எக்கோன்னு ஒரு ஷார்ட் ஃபிலிம், அந்த மர்டர் எக்கோ படத்தை வந்து ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் எடுத்திருக்காங்க, அந்த படத்தை சினிமா ஆக்கணும்னு நினைக்கிறாங்க, அதற்காக யார் யார் நடிக்க வைக்கணும்னு சொல்லி எங்கள் அப்பாவோட ரிலேஷன்ஷிப் வச்சு எல்லாரையும் போய் மீட் பண்ணுறாங்க. சிவாய் சாரை பார்த்தாங்க, சிவகுமார் சாரை பார்த்தாங்க, பல பேரை பார்த்தாங்க. அப்புறம் ஹீரோவாக விஜயகாந்த் சார் நடித்தார். எல்லாமே ஒரு உருவாகி அந்த படத்துக்கு ஷூட்டிங் போகிற லெவலுக்கு வந்துட்டாங்க. எங்கள் அம்மாவுக்கு நான் சினிமாவுக்கு வரணும்னு ஆசையே இல்லை, ஏன்னா எங்கள் அப்பா கிட்ட அவ்வளோ ரிட்டர்ன் செக்ஸு அவ்வளோ இருந்தது வீட்டில். அப்போ அந்த காலத்தில் என்ன சார் என்ன சம்பளம் கொடுப்பாங்க சார், 1,000 ரூபாய் 500 ரூபான்னு அது பெரிய சம்பளம். அது மாதிரியாக இருந்தது. அப்போ வந்தோடனே என்ன கேட்குறாங்க எனக்கு என்ன சொல்லணும் தெரியல. எனக்கு ரிலேஷன்ஷிப்பு சின்னசாமி சார் கூட நல்லா உருவாயிடுச்சு. அதுக்கப்புறம் அப்பா சொன்னால், நீ தைரியமாக வா, நான் உனக்கு சப்போர்ட் பண்ணுறேன், நான் உனக்கு எழுதி தரேன், நீ வந்து பத்திரிக்கைக்காரங்க, எல்லோரும் எல்லோரையும் மாமா மாமான்னு அப்பா கூட ஃப்ரெண்ட்ஸ்னால எல்லோரையும் நமக்கு நல்ல பழக்கம் ஆயிடுச்சு, எல்லா பத்திரிகைகளும் தெரியும். பட் நான் பிஆர்ஓ வருவேன்னு எனக்கும் தெரியாது, அவங்களும் எதிர்பார்க்கல. அதுலேருந்து என்னோடய பயணம் தொடர்ந்துச்சு. எனக்கு முதல் படம் வந்து ஊமை விழிகள், 1986 ஆகஸ்ட் 15 இந்த படம் ரிலீஸ் ஆச்சு. அன்றையிலேருந்து இன்று வரை நான் வந்து பிஆர்ஓவா பயணத்தில். என் பேர் டைமண்ட் பாபுன்னு ஒன்று எங்கள் அப்பா ஃபிலிம் நியூஸ் ஆனந்தன் சன்னுன்னு ஒரு சிலருக்கு தான் தெரியும், பாக்கி எல்லாருக்கும் தெரியாது.
ஏன்னா அவன் டைமண்ட் வியாபாரி எதுக்கு நான் சினிமாக்கு வரான், யார் என்னன்னு நான் கொஞ்சம் ஃபேர் கலராக இருந்தோடனே என்ன எனக்கு ரெக்கக்னிஷன் நல்லா இருந்தது. என்ன நான் ஆனந்தன் சன்னுன்ட்டு, பட் எனக்கு அப்ரிசியேஷன் இருந்ததுதான் எனக்கு தெரியல. தொடர்ச்சியாக ஃபிலிமிஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் எனக்கு கூப்பிட்டு எனக்கு படம் கொடுக்க ஆரம்பித்தாங்க. வந்து சார் இந்த படம் பெரிய ஹிட், ஓமவீடுகள், அடுத்து நம்ம ஒரு படம் பண்ணணும்னு எல்லாம் டிஸ்கஷன் பண்ணி உழவன் மகன் டைட்டில் வச்சுட்டாங்க. உழவன் மகன் படத்தில் எனக்கு வாய்ப்பு கொடுத்து பூஜை அன்றைக்கி ஒரு செக்கு கொடுத்தாங்க. செக்கு பிரித்து பார்த்தோம்னா ஏதோ தப்பாக நமக்கு ஃபில்அப் பண்ணி கொடுத்துட்டாங்களான்னு ஒரு ஆங்ஸைட்டியாக அல்லது சந்தோஷமாக எனக்கு ஒன்றுமே தெரியல. அப்புறம் போய் கேட்டால் இது அட்வான்ஸ் அப்படின்னாங்க. எங்கள் அப்பா அவ்வளோ சந்தோஷப்பட்டார். முதல் படம் எனக்கு அட்வான்ஸ் கொடுத்தது 25,000 ரூபாய் கொடுத்தது இப்ராஹிம் ரவுத்தர், ரவுத்தர் ஃபிலிம்ஸ். அது தொடர்ச்சியாக ரவுத்தர் ஃபிலிம்ஸில் பல படங்கள் விஜயகாந்த் சார் சப்போர்ட்டோடு பண்ணிக்கிட்டே இருந்து என் வாழ்க்கை அப்படியே தொடங்குச்சு. சார், பிஆர்ஓன்றது ஒரு பெரிய பணி, ரொம்ப கஷ்டமான ஒரு வேலை சார். எல்லாருமே கோஆர்டினேட் பண்ணி ஒரு இடத்துக்கு கொண்டு வந்து அந்த ஃபங்க்ஷன் நடத்தும் சார். கண்டிப்பாக சார், நான் பிஆர்ஓன்னு வரைச்ச சார் ரொம்ப எனக்கு தெரியல சார், எப்படி இதை டெவலப் பண்ணணும்னு தெரியல சார். எங்கள் ஃபாதர் எனக்கு நிறைய சப்போர்ட் பண்ணாங்க. ரெண்டாவது ஆபாவானனோட விஷன் சார், அவர் எது பண்ணாலும் பிரம்மாண்டமாக இருக்கணும். ஒரு விளம்பரம் கொடுத்தா 4 பக்கம் விளம்பரம் ஒன்றா கொடுப்பார். ரெண்டாவது பிஆர்ஓ ப்ரொஃபஷனாக வெறும் மக்களுக்கு போய் சேரணும்னு செய்தி கொடுக்கணும், பேனர் வைக்கணும், டிசைன்னு இல்லை, என்னை இன்வால்வ் பண்ண வச்சார். ஒவ்வொரு ஷூட்டிங்கை பர்மிஷனுக்கும் என்னை கூட அனுப்புவார். திரு விஜயகுமார் அவர்கள் எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசராக இருக்கார், என்னை கூட அனுப்பிச்சார். போய் நீங்கள் இதை கற்றுக்குங்கன்னு, எப்படி கபிஷா போலீஸில் போய் நான் பர்மிஷன் வாங்கணும், எப்படி ஒருத்தர் போய் இடம் கேட்கணும். முன்னெல்லாம் அவுட்டோர் ஷூட்டிங், இப்போ ஸ்டுடியோக்குள்ளேயே இருந்தால் ப்ராப்ளமே கிடையாது, அவுட்டோர் ஷூட்டிங் வந்துடுச்சு. ஸோ வெளியில் ஷூட்டிங், எங்கள் படம் பாதி ஓமவிகள் ஃபுல் படமும் மேக்ஸிமம் விஜிபியில் தான் ஷூட் பண்ணாங்க. அந்த விஜிபியிலுக்கு இன்றைக்கி வந்து டிஸ்டன்ஸாக இருக்குது. அன்றைக்கி நாங்கள் நடந்தே போவோம், திருவான்மையூர்லேருந்து நாங்கள் எல்லாம் ஓடுவோம், ஒரு கார் சேஸ் எடுக்கன்னா பின்னாடியே ஓடிட்டுருப்போம். ஸோ அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸு, அந்த ஒரு வில் பவரு இன்றைக்கி என்ன ஸ்டெபிலைஸாக இருக்க வச்சுருக்கோம். கண்டிப்பாக சார், இவ்வளோ வருஷங்களில் வந்து இவ்வளோ கஷ்டம்லாம் இருக்கும், யாரும் நம்மளை ஏமாற்றுவாங்க, இந்த மாதிரி விஷயங்கள் ஏதாவது இருக்கா சார், ரொம்ப ஸ்ட்ரகிளிங் பார்ட்டுன்னு? சார் கண்டிப்பாக இருந்தது சார். எனக்கு பெரிய ஒரு அதிர்ஷ்டம் என்னென்னா சார், படங்கள் எல்லாமே சார் நம்ம நடந்துக்கிற விதத்தினால என்னை தேடி வந்தது சார். எனக்கு இந்த படம் நான் ஒர்க் பண்ணணும், இந்த கம்பெனியை நான் வேலை செய்யணும், இவங்கள போய் சான்ஸ் கேட்கலாமான்ற எல்லாமே எனக்கு பை காட்ஸ் கிரேஸ், எங்கள் அப்பாவோட பவர்னால் தொடர்ச்சியாக எனக்கு படங்கள் வந்திருக்கு. இன்றைக்கி கர்ணன் படம் வந்து நான் 594 ஃபிலிம்ஸ் எனக்கு ரிலீஸ் பண்ணியிருக்கேன். நான் இன்னும் வளரணும்னு ஆசைப்பட்றேன். சினிமா ப்ராப்ளம் அப்படின்னாலே வந்து அவங்களோட ப்ரொஃபைல் வந்து வெரிஃபைடாக இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது இல்லைனாலே ரொம்ப ரிஸ்க்கு, நிறைய ஃபேக் ஐடி கிரியேட் ஆகிடும், நமக்கு ப்ராப்ளம் ஆகிடும். ஸோ ரீசெண்டாக வந்து உங்களோட வெரிஃபிகேஷன் வந்து ட்விட்டரில் வந்து போயிடுச்சு அப்படின்னு? இல்லை சார், அது என்ன நடந்ததுன்னா சார், எனக்கு வந்து ஃபஸ்ட்டு பிஆர்ஓ முதல் வெரிஃபை வாங்கினதே நான் தான். என்னோடய அசிஸ்டண்ட் என்ன பண்ணிட்டாரு, அந்த கோடை வந்து கொஞ்சம் மாற்றி விட்டார். டைமண்ட் பாபு 4 இருந்தது, அவர் ஐ டைமண்ட் பாபுன்னு மாற்றிட்டார். ஸோ அது ஐ டைமண்ட் பாபு மாற்றின உடனே வெரிஃபிகேஷனு தானாகவே லேப்ஸ் ஆகிடுச்சு. எனக்கு தெரியல, நான் ட்விட்டருக்கு உடனே ஒரு மெயில் போட்டேன், சார் நான் வெரிஃபை பண்ணியிருந்தேன், ஒரு சின்ன எரரு, என்னோடய அசிஸ்டண்ட் வந்து அவர் வந்து திடீர்னு மாற்றி விட்டார், அதனால் போயிடுச்சுன்னு. அதுக்கப்புறம் அவங்க என்ன சொல்ல ஆரம்பித்தாங்க, நான் நிறைய பேர் ஃபாலோவர்ஸு என்ன நம்பி இருக்காங்க, நான் ட்வீட் பண்ணால் கரெக்டாக இருக்கும்ன்ற ஒரு நம்பிக்கையில் எல்லா பத்திரிகையாளரும் சரி, எல்லா சேனலும், எல்லா வெப்சைட்டும் என்னை ஃபாலோ பண்ணாங்க. எனக்கு ஒரு பெரிய பெருமையாக இருந்தது. அது எனக்கு ஒரு சின்ன டெலிகேட்டாக இருந்தது, ஏன்டா வெரிஃபிகேஷன் பண்ணல. இப்போ நம்ம ஸ்ட்ராங்காக போயிட்டுருக்கோம், டெய்லி எந்த படம் நியூஸ் செய்தினா, நேற்று விக்ரம் சார் செய்தி படம் கமல் சார் போடுறாங்க, உடனே ட்வீட் பண்ணுறா அவ்வளோ ஃபாலோவர்ஸ். கமல்ஹாசன் ஒரு பெரிய இமேஜ் இருந்தாலும் சார் பண்ண ரீட்வீட் பண்ணுறத அவ்வளோ பேர் நம்மளை பார்க்குறது சந்தோஷமாக இருக்குது. கூடிய விரைவில் ட்வீட் வந்து வெரிஃபிகேஷன் ஆகணும்னு ஆசைப்பட்றேன். எவ்வளோ ஃபாலோவர்ஸ் இருப்பாங்க சார்? சார் எனக்கு நிறைய, இப்போ நான் ரன்னிங் வித் 58,400 ஃபாலோவர்ஸ், அது பிஆர்ஓக்கு கம்மி தான், இன்னும் நம்ம வளரணும், அதுக்காக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். இது எல்லாருக்கும் நான் சொல்கிறேன், ட்விட்டரில் ஒரு ஐடி போட்டால் எல்லோரும் அதே ஃபாலோ பண்ணணும், ஃபாலோ பண்ணலன்னா அந்த மார்க்கும் போயிடும். எனக்கு இந்த ட்விட்டர்னால் ஒரு சில சங்கடமும் வந்திருக்கு. அமரர் திரு கிரேசிமார் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு, ஒரு தடவை அவர் காலமாயிட்டார்னு அவங்க சன்னு எனக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாரு. நான் உடனே ட்வீட் போட்டுட்டேன்,
டீப்பஸ்ட் கண்டோலன்சஸ் லெஜெண்டரி ஆக்டர் கிரேசி மோகன் பாஸ்டேவின்னு போட்டேன். கிரேசி மோகன் ஆஃபீஸ் வந்து ஃபோன் பண்ணுறாங்க, சார் அவருக்கு இன்னும் அவர் உயிர் இருக்குது சார், அவர் காவேரி ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க சார், உன்ன டிக்ளேர் பண்ணலன்னு உடனே மனசுக்கு அவ்வளோ பெரிய ஷாக்கு, என்னடா நம்ம தப்பான செய்தியை கொடுத்துட்டு எல்லா டிவிலையும் ஃப்ளாஷ் ஆகிடுச்சு, நம்மளை என்ன நம்பி டைமண்ட் பாபு ஆத்தென்டிக்காக இருப்பாங்க. அப்புறம் ஒன் ஹவரில் திருப்பி நான் டாக்டர் ஸ்டேட்மெண்ட் கொடுத்து நான் 11 மணிக்கு இறந்துட்டார்னு போட்டேன். 12:30 தான் டாக்டர் வந்து ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு, இது மாதிரியா ஹீஸ் டிக்ளேர் டெட்டுன்னு. அந்த 1 ஹவருக்கு நான் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணேன், என்னடா இது தப்பாக செய்தி போட்டோமா. அவங்க சந்தை எனக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாரு, இதெல்லாம் ட்வீட்டில் ரொம்ப கேர்ஃபுல்லாக நம்ம செய்யணும்னு எனக்கு அதெல்லாம் ஒரு பாடம். இப்போவும் யார் இறந்தாலும் சரி, 4 பேர் கமிட் ஆகிட்டு வேறு எந்த நியூஸ் வந்தாலும் சரி, அந்த நியூஸ் உண்மையாக 4 பேரை விசாரித்து தான், என்ன லேட்டாக பரவாயில்ல, ட்வீட் நான் முதல்ல பண்ணி நான் தான் பேர் எடுக்கணும்னு இல்லை, அதை நான் கொஞ்சம் விசாரித்து இப்போ கரெக்டாக இருக்கணுன்ற ஸ்டேஜில் எனக்கு இதெல்லாம் ரெண்டு இன்சிடென்ட் எனக்கு ஒரு பாடமாக நினைக்கிறேன். கொரோனா டைமில் பார்த்தீங்கன்னா எங்கேயுமே ஷூட்டிங் கிடையாது, எந்த ஆடியோ லான்ச் இல்லை, ஈவெண்ட் இல்லை. ஸோ இந்த மாதிரி டைமில் பிஆர்ஓ எவ்வளோ ஜூனியர்ஸ்லாம் வந்து இதை இன்கம் நம்பி தான் வராங்க, அவங்களுக்கு என்ன மாதிரி ஸ்ட்ரகிள்லாம் இருக்குது சார்? சார் நான் ரொம்ப ஃப்ராங்காக சொல்லேன் சார், நான் ஒரு 4 வருஷமாக கமல் சார் கிட்ட ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் சார். கமல் சார் எனக்கு மாதம் சம்பளம் கொடுக்குறாரு சார், மாதம் செக்கு நான் ஆஃபீஸில் போய் கலெக்ட் பண்ணுவேன் சார். இந்த கொரோனா பீரியட்லேருந்து என் அக்கௌண்ட் நம்பரை வாங்கிட்டு எனக்கு ஆர்டிஜிஎஸ் பண்ணார் சார். தீபாவளிக்கு எனக்கு ஆர்டிஜிஎஸ் பண்ணிட்டாங்க, 1-2 தேதிக்கெலாம் பணத்தை அனுப்பிச்சிடலாம். ஒரு 5ஆம் தேதிக்கு இன்னொரு பணம் வருது, நான் உடனே அக்கௌண்ட் நம்பருக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறேன், சார் கமல் சார் அமௌண்ட்டு பாஸ் ஆகிடுச்சு, இன்னொரு அமௌண்ட் வந்திருக்கேன், இல்லை சார் கோவிட்ல எல்லாம் நீங்கள் சஃபர் ஆகுறீங்க, உங்களுக்கு தீபாவளிக்காக இன்னொரு சம்பளம் கொடுக்க சொன்னார் சார். நான் 30 வருஷம் ட்ராவல் ஆகிட்டேன் சார், அது வரைக்கும் நம்மளை யாரும் அது மாதிரி எனக்கு செஞ்சது கிடையாது, ஒரு பணம் நமக்கு சம்பளமாக வருது, இன்னொரு சம்பளமாக அவர் அனுப்புகிறார். இன்னும் எனக்கு அவ்வளோ ஒரு மரியாதை, நான் எனக்கு அது பணம் கொடுத்தாருக்க மரியாதையில், அவர் பியூர் ஜென்டில்மேன், சினிமாக்காகவே வாழ்கிறவர், தான் எல்லா உழைப்பும் சினிமாவில் போடணும்னு நினைக்கிறவர். அவர் கூட ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம், எலெக்ஷனில் போட்டிக்கிட்டார், எலெக்ஷனில் கேம்பெயின்காக நான் அவர் கூட முழு நேரம் இல்லைனா கூட கோயம்புத்தூர் போகிறச்சு, நானும் ஒரு 5 தடவை கோயம்புத்தூர் போயிட்டு வந்தேன். எனக்கு 2ஆம் தேதி ரிசல்ட்டு, 6ஆம் தேதி ஓட்டிங் முடிஞ்சுது. 10ஆம் தேதி எனக்கு ஆஃபீஸ்க்கு ஸ்டாஃப் ஃபோன் பண்ணி கமல் சார் உங்களை பார்க்கணுன்னு கூப்பிட்றாருன்றாங்க. நான் போய் நேராக கமல் சாரை பார்க்குறேன். கமல் சார் பார்த்துட்ட உடனே என்னை முதல்ல டேப் பண்ணி தேங்க்யூ ஸோ மச் அப்படின்னாரு. என்ன சார் அப்படின்னு, இல்லை உன்னோடய ஒர்க்கை நான் வந்து செய்யணும்னு. என்ன சார் நீங்கள் உங்கள்கிட்ட வேலை செய்கிறேன் உங்களுக்காக ஒர்க் பண்ணுறேன்ட்டு எனக்கு ஒரு பெரிய செக்கு கொடுத்தார் சார். அதில் என்ன போட்டிருந்தார்னா சார், அந்த கவரில் அண்ட் அக்னாலஜ்மெண்ட் அண்ட் ஃபார் யுவர் பர்ஃபார்மன்ஸ், உன் பர்ஃபார்மன்ஸ்க்காக நான் இந்த பணம் கொடுக்குறேன்னு போட்டார் சார். ஹேட்ஸ் ஆஃப் டு யூ, கோவிட் பீரியட்னு சொன்னதால இதை நான் மென்ஷன் பண்ணி தான் ஆகணும். ஸோ இது மாதிரியே நடிகர்கள் இருக்காங்க. நீங்கள் பிரபு சார், விக்ரம் பாபு 2 பேருக்கு ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன், 2 பேருமே நாங்கள் சேஃப்கார்ட் பண்ணேன். எனக்கு கோவிட்ன்றது வந்து கஷ்டம் இல்லாதபடி கமல் சாரும் சரி, பிரபு சாரும் சரி, விக்ரம் பிரபு சாரும் சரி, என்னை செயல் பண்ணேன். 2வது குறிப்பாக நான் கலைப்புள்ளி தானு சாரை பற்றி சொன்னேன், என்னடா எப்படி இருக்க, என்ன என்ன படம் ஒன்று உனக்கு, ஒரு ஃபோன் அடி. சி அது வந்து வாடா படுறதை வந்து நான் பெருமையாக நினைக்கிறேன், அவங்க பையனை வாடா படுறேன்னு என்ன வாடா படுறது, என்ன செய்யணும் சொல்லுன்னு ஃபோன் எடுத்த உடனே, உனக்கு எவ்வளோ வேணும், நீ வந்து 1000 ரூபான்னு உனக்கு எவ்வளோ வேணும் சொல்லு, உன் அக்கௌண்ட் நம்பர் அன்பு பணம் அனுப்பணும். ஸோ இப்படியே எனக்கு நான் இந்த தயாரிப்பாளர்கள் இருந்ததில் ஐ வாஸ் வெரி ஹாப்பி. எனக்கு கோவிடே நான் கஷ்டப்பட முடியாமே நான் வந்துட்டேன். ஸோ நான் வந்து எல்லா கம்பெனியும் என்னால் ஒர்க் பண்ண முடியல. எனக்கு தெரிஞ்சு சிவாய் ஃபிலிம்ஸு, கமல் சார் கம்பெனி, கலைப்புள்ளி தானு சார் கம்பெனி, லைக்கா ப்ரொடக்ஷன்ஸ், வேறு எங்கேயுமே நான் போகல. இந்த 4 கம்பெனியும் சுற்றி சுற்றி ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம், அவங்களே நான் பார்த்துக்கிறாங்க. லைக்கா ப்ரொடக்ஷன் சொன்ன பிறகு ஒரு ஞாபகம் சார், இப்போது இந்தியன் படம் இருக்கு இல்லையா 2, அது வந்து இப்போ பிடிப்பு நின்று போச்சு. ஸோ அது வந்து ஏற்கனவே டேரக்டருக்கும் ப்ரொடக்ஷன் கம்பெனிக்கும் உள்ள சரியாயிடும் சார். சினிமாவில் பேசி தீக்கிறது ரொம்ப ஈஸி சார். இப்போ இந்தியாகிலிஸ் பார்த்தோம்னா செய்தி உண்மையான செய்தி. ஆமாம், அது மாதிரியே தான் சார் எங்கள் ப்ரொஃபஷன். நாங்கள் செய்தி கொடுத்தோம்னா அது உண்மையாக இருக்கணும், புரியுதுங்களா? அந்த உண்மையை செய்தி 4 பேர் ரீட்வீட் பண்ணலாம், திருப்பி அதை ஃபார்வர்ட் பண்ணலாம். என்ன நீ ஃபார்வர்ட் ரொம்ப ஈஸி, யார் ஃபார்வர்ட் பண்ணுறாருன்னு தெரியாது. எனக்கு லேட்டாக வந்தால் நான் பண்ணால் டயன் பாபு தான்டா நியூஸ் கொடுத்தாருன்னு
ஒரு பெரிய டீம் இருக்குது சார். அதெல்லாம் நம்ம இன்வால்வ் ஆகி நமக்கு மரியாதை கொடுக்குற சினிமா ஃபீல்டை நம்ம உண்மையாக நேசிக்கும். ரொம்ப நன்றி சார். சார் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். என்னை வந்து பேட்டி எடுத்துக்கு ரொம்ப சந்தோஷம். தம்பி உங்களுக்கு, கேமராமேன் சார், அசிஸ்டன்ட், எல்லாருக்கும் ஒரு நன்றி. மை ரிகார்ட்ஸ் டு இந்தியா கிளிட்ஸ். தூத்துக்குடி வெலவன் ஸ்டோர் இப்போ சென்னையில் டி நகர் உஸ்மான் ரோட்ல.